ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, இந்த வாரம் கிஸ் வாரம், இந்த வாரம் புதிய காதல் அப்படி இப்படியே சொல்லிட்டு சோசியல் மீடியால படா பேஜாரா கோளாறு கொடுத்துட்டு இருந்த நம்ம குட்டி நந்தார திவ்யா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் புதிய புருஷன் சொல்லிட்டு ஒரு பீதி கலப்புற ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கு. வீடியோ பாக்குறவங்க செம்ம காண்டா இருப்பீங்க. சோ அந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ தொக்கா தூக்கிட்டு வந்து செய் செய்யு செய்ய போறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய், ஹலோ வியூஸ். ஹாய் குட்டி நயன்தாரா. டுடே வந்து என்னோட லவரோட பர்த்டே. என்னது உன் லவருக்கு பர்த்டேவா? அந்த கண்டார ஒளி கார்த்தி, அவர் தாத்த கருப்பு கலையோட தம்பி சியாலமணி, இவங்க எல்லாம் விட்டுட்டு எவனோ ஒரு புது பேரை சொல்ல பாருங்களேன். அந்த லூசு நிறைய பேர் கேட்டீங்க லவ்வர் வந்து காமிக்க சொல்லி, நிறைய பேர் கேட்டீங்க லவ்வர் வந்து காமிக்க சொல்லி. என்னது ஓ லவ்வர காமிக்க சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்களா? அவன் கொல காண்டல இருக்கான் லூசே, அவ்வளவுதான் உனக்கு. லவ்வர் நேம் வந்து எப்படி சக்தி? லவ்வர் நேம் வந்து எப்படி சக்தி? என்னது சக்தியா? ஆல்ரெடி காத்தின்னு பேர் வச்சவங்களாம் ஏண்டா அந்த பேர் வச்சு சொல்லி செத்துட்டு கிடக்குறானுங்க. இப்ப சக்தின்னு வேற சொல்லிட்டியா? சக்தின்னு பேர் வச்சவங்களாம் மௌன செத்தானுங்கடா. சக்தி வந்து அவங்க எப்படி சொன்னா, அவங்க வந்து ஒரு பிராங்க் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு பிராங்க் பண்ணுவாங்க. ஓ, சக்திங்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதனால நீ அவனை பிராங்க் பண்ண போற அதானே? நீயும் எப்படி சொல்றது, இன்னைக்கு அவங்க படுத்துறதுதான் எல்லாமே நான் சொல்றேன். தக்காளி இனிமே அந்த சக்தி செத்தாண்டா. நாளைக்கு வந்து நான் வந்து ஆளை பாக்கிறதுக்கு வண்டி போறேன். ஆக மட்டும் அந்த திவ்யா பூல நாளை அந்த சக்தியை போய் மீட் பண்ண போறா. இதே நாள் அடுத்த வருஷம் அதே சக்திக்கு திவ்யா பூல காரியம் பண்ண போறாயா? நாளைக்கு அதுக்கு அடுத்தது எங்களோட கல்யாணம். என்னது கல்யாணமா? ஓகேவா, அந்த இது ரிலீஸ் ஆகும் வீடியோஸு. ஒரு வாரம் ஃபுல்லுமே அவங்க தான் உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக மட்டும் ஒரு காட்டு கும்கியானுக்கிட்ட ஒரு அழகான ஆண் மயிலும் மாட்டிக்கிச்சு தக்காளி. அதை ரக்கிய பிச்சு மேயாம விடாது போல இருக்குது. அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஊர் சுத்திட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் சென்னை ஷூட்டிங் போறேன். அப்படி சொல்லக்கூடாது தங்கம். அவனை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கறக்க வேண்டியெல்லாம் கறந்துட்டு அவனை கழட்டி விட்டு அவனுக்கே தெரியாம சென்னைக்கு எஸ்கே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னா தான் எல்லாரும் நம்புவாங்க. ஸ்வீட் ஹஸ்பண்ட் வந்து நீங்க பார்க்கணுமா சக்தி? கம்யூனிட்டி ஆப்ல போட்டோ போட பாருங்க. ஓ, சக்தியோட போட்டோஸ் கம்யூனிட்டி ஆப்ல அப்லோட் பண்ணிருக்கியா? மக்களே, யாராச்சும் அந்த சக்தியை காப்பாத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிருங்க, இல்லைன்னா அந்த கொடிய விசக்கிருமி இவனையும் தாக்கிரும். எனக்கு தூக்கமே வரல. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. காலை எப்படா பொழுது விடியும்? என் மாமன எப்ப பாக்க போறேன்? ஐ லவ் யூ மாமா, ஐ டூ லவ் யூ, ஐ ஐ லவ் யூ ஒன்லி ஃபார் யூ டியர் செல்ல குட்டி. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நல்லா மெயின்ல ஏத்திக்கோ. இந்த பொண்ணுங்களை நம்பினாவே கண்டிப்பா ஒரு நாள் ரோட்டுக்கு தான் வருவேன். வீடியோ பாத்தீங்களா? இந்த புள்ளிய குத்தி நயன்தாரான்னு சொன்னதுதான் தப்பா போச்சு. இது மனசுக்குள்ள குட்டி நயன்தாரான்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ ஏதாவது பார்த்து இந்த பொண்ணை செஞ்சு விடுங்க. அதே மாதிரி காகாபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்டி தான் சீய தட்டா. என்ன பழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. I'm not gonna get it.